கோடநாடு எஸ்டேட் கொலை கொள்ளை வழக்கில் வெளிநாட்டு தொடர்பு இருப்பதாக விசாரணை நீதிமன்றத்தில் சிபிசிஐடி போலீசார் தெரிவித்திருப்பது திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் கோடநாடு எஸ்டேட்டில் கடந்த 2017 கொலை மற்றும் கொள்ளை சம்பவம் அரங்கேறியது. அது தொடர்பாக ஜெயலலிதாவின் கார் ஓட்டுநர் கனகராஜ் உள்ளிட்ட 11 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். சம்பவம் நடைபெற்ற மறுநாள் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே நடைபெற்ற வாகன விபத்தில் கனகராஜ் மர்மமான முறையில் உயிரிழந்தார். தற்போது இந்த வழக்கில் சிபிசிஐடி விசாரணை தீவிரமடைந்துள்ளது. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு உதகை ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் ஷாஜகான், கனகராஜ் மற்றும் சிபிசிஐடி தரப்பில் ஏடிஎஸ்பி முருகவேல் தலைமையிலான போலீசாரும் குற்றம் சாட்டப்பட்டுள்ள 10 பேரில் ஜித்தின் ஜாய், வாழையார் மனோஜ், உதயகுமார் ஆகிய 3 பேரும் ஆஜராகினர். விசாரணை துவங்கியதும் அரசு வழக்கறிஞர்கள் சார்பில் கோடநாடு வழக்கின் விசாரணையில் தற்போதைய நிலை குறித்து நீதிபதியிடம் தெரிவிக்கப்பட்டது. குற்றம் சாட்டப்பட்டுள்ள 10 பேரில் 10வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ள ஜித்தின் ஜாய் வழக்கு விசாரணையின் போது நீதிமன்றத்திற்கு நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்களிக்க வேண்டும் என ஜித்தின் ஜாய் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதற்கு அரசு தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்ய கால அவகாசம் கோரப்பட்டது. அதனைத் தொடர்ந்து குற்றம் சாட்டப்பட்டோர் தரப்பில் கோடநாடு பங்களாவில் ஆய்வு செய்த நிபுணர் குழுவின் அறிக்கையின் நகல் கேட்கப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் நகலை வழங்க முடியாது என்று தெரிவித்ததுடன் கோடநாடு கொலை கொள்ளை வழக்கின் முக்கிய குற்றவாளியான கனகராஜ் இறப்பு குறித்தும் வாகன விபத்து குறித்தும் இந்த அறிக்கையில் உள்ளதாகவும், கொலை கொள்ளை நடந்த பின்பு கனகராஜுக்கு 5 முறை வெளிநாட்டிலிருந்து தொலைபேசி எண்ணிலிருந்து அழைப்பு வந்துள்ளதாகவும், அது குறித்தான தகவல்களையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதுபோன்ற சமயத்தில் நிபுணர் குழு நகலை வழங்கினால் புலன் விசாரணை பாதிக்கப்படும் என சிபிசிஐடி தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து வழக்கு விசாரணை ஜூலை 26 ஒத்திவைத்து நீதிபதி அப்துல் காதர் உத்தரவிட்டார். இறந்து போன கனகராஜ் இறப்பது 2 தினங்களுக்கு முன்பாக, அதாவது சம்பவம் நடந்த இரண்டு மூன்று நாட்களுக்குள் 7 ஒரு எண்ணிலிருந்து, ஒரு தொலைத்தொடர்பு எண்ணிலிருந்து அவருக்கு கிட்டத்தட்ட 5 முறை 7 அவருக்கு அந்த 7 நம்பர் உள்ள எண்ணிலிருந்து அவருக்கு தொலைத்தொடர்பு துறையிலிருந்து அவருக்கு கால் வந்திருக்கிறது. 7 ஒரு கால் பெரும்பாலும் உங்களுக்கு எல்லாம் தெரியும், அது வெளிநாட்டிலிருந்து பேசப்பட்ட கால். எதற்காக அவரிடம் தொடர்ந்து இந்த மாதிரி அது 5 முறை சம்பவம் நடந்த உடனே தொடர்ந்து அந்த மாதிரி பேசியிருக்கிறார் என்றால் அது யார்? இதற்கு என்ன தொடர்பு என்பது பற்றி நாங்கள் இன்டர்போல் உதவியுடன் அந்த நம்பரையும் என்ன என்று விசாரித்துக் கொண்டிருக்கிறோம். கோடநாடு கொலை கொள்ளை சம்பவத்திற்கு பின்பு அதில் தொடர்புடைய கனகராஜுடன் வெளிநாட்டிலிருந்து 5 முறை தொடர்பு கொண்டு பேசியிருப்பதாக சிபிசிஐடி தெரிவித்திருப்பது இந்த வழக்கில் திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.